ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மியோட நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்ஸ் யூனிட் ஃபென்ஸ் பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி ரெட்மி என்ன ப்ரோ மேக்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. நம்ம வந்து ஏற்கனவே வந்து ரெட்மி நோட் டென் ப்ரோவை அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த வீடியோவை போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி சுவாரஸ்யம் பண்ணி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸோட பாக்ஸ். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டான ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்குது. ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம வெளியே எடுத்துருவோம். சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். நெக்ஸ்ட்டு கடைசியாக வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டு டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கர்வ்டு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா மாடியூல்ஸும் நல்லாவே இருக்குது, நல்லா பம்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த லைட்ஸ்லாம் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது, நல்லா பேட்டர்ன்ஸ்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் தந்திருக்காங்க, நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் தந்திருக்காங்க ஓவராலாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்துட்டாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. ரெண்டு சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோஜி கார்டு போட்டுக்கலாம். டெடிக்கேட்டட் மைக்ரோஜி கார்டு ஸ்லாட் தராங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ஐஆர் ஃபிளாஷ் எடுத்துட்டாங்க. அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போட்டுருக்கு. ப்ரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர் கில். எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தராங்க. மேலேயும் கீழேயும் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா டாப் சென்டரில் பஞ்சுவல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே தந்திருக்காங்க. எஸ் இது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆம்லோட் பேனல். 2400x1080 பிக்சல் ரெசல்யூஷன் தந்திருக்காங்க. நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1200 நிட்ஸ் பிரைட்னஸ் தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா கார்னி கொர்லா கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. ஓவராலாக டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க ஷாமி. அதே மாதிரி இந்த நோட் 10 சீரீஸ் ஃபுல்லாகவே டிஸ்பிளே நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 MP ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி நம்ம இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அந்த கேமரா மாடியில் நல்லா டிசைனாக பண்ணியிருக்காங்க. 108 MP ஒரு ப்ரைமரி கேமரா தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 5 MP மேக்ரோ கேமரா அண்ட் 2 MP டெப் சென்சார் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவோட சென்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட HM2 சென்சார். இந்த கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5020mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு தந்திருக்காங்க. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஓஎஸ் அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா MIUI 12 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் பேஸ் பண்ணி ரன் ஆகுது. இந்த ஓஎஸில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரும். நிறைய பேர் ஆட்ஸ் வருமானு கேட்குறீங்க, கண்டிப்பாக ஆட்ஸ் வரும். நீங்கள் செட்டப் பண்ணும்போது வேணால் டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 732G ஒரு ப்ராசர் தராங்க. இந்த ப்ராசர் நம்ம ஏற்கனவே போக்கோ X3 பார்த்துருக்கோம், ரெட்மி நோட் 10 ப்ரோலையும் பார்த்துருக்கோம். GPU பார்த்தீங்கன்னா Adreno 618 ஒரு GPU தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6+64GB அண்ட் 6+128GB அண்ட் 8+128GBக்கான 3 types ஆஃப் ஸ்டோரேஜ் வேரியன்ட் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட ரேம் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் டைப் தந்திருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் டைப் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 192 கிராம் வெயிட் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த ஃபோனோட சென்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் சென்சார் இருக்குது அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ரெண்டு சென்சாரும் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இதோட பேஸ் வேரியன்ட் 6+64 GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,000 ரூபா. 6+128 GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா. இதோட ஹையர் எண்ட் வேரியன்ட் 8+128 GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை. அதே மாதிரி எத்தனை பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குவீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாராச்சும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெட்மி நோட் 10 அண்ட் நோட் 10 ப்ரோ அன்பாக்சிங் வீடியோவை நீங்கள் ஒன்று பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்து ரூபாய் பில்ஸும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.